என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அனைவர் வாழ்வும் இன்று முதல் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைய வேண்டும். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ எஸ் சிவகுமார். நம்முடைய ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொள்ள ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு 9751226678 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். தொடர்ச்சியாக பல்வேறு ஜோதிட விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா செவ்வாய், கேது, சந்திரன் இந்த மூன்று கிரகங்களின் இணைவு. ஜோதிடத்தில் நம்ம பார்த்துருப்போம் சனியை போல் ராகு செயல்படுவார் என்று. ராகு வந்து எப்படி செயல்படுவார்னா சனியை போலே செயல்படுவார் என்று சொல்லுவோம். அதே போல் கேது எப்படி செயல்படுவார் என்றால் கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவார். ரெண்டு பாப கிரகங்களும் இன்னும் ரெண்டு பாப கிரகங்களோட குணாதிசயத்தை ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கிரகங்கள் வந்து இந்த நிழல் கிரகங்கள் எப்போதுமே தன் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் பவரை அந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும், அதன் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாய், கேது, சந்திரன் இந்த கிரக இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் என்ன பண்ணும். பொதுவாகவே இந்த செவ்வாய், கேது, சந்திரன் இணை உள்ளவர்களுக்கு பயணத்தில் தடை ஏற்படும். பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயணத்தில் அவர்களுக்கு தடை ஏற்படும். இதில் பெரிய பெரிய கனரக வாகனங்கள்லாம் அவங்க பயணம் செய்ய முடியாது. அப்புறம் அவங்களுக்கு மனநிலையில் பொதுவாகவே ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ரொம்ப எமோஷனலாகுவாங்க, அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சொத்துக்கள் வாங்கும்போது ஏதாவது தடை ஏற்படும். இதே அமைப்பு பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் பெண்ணுடைய அந்த கணவனுக்கு மனநலம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டும் ஏன்னா சைக்காட்ரிக் டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணவனுக்கு வேறு பெண்களின் நட்பு கிடைக்கும். பொதுவாகவே ஆண்கள் ஜாதகத்தில் இருந்த அமைப்பு இருந்தால் அந்த ஆணினுடைய மனைவி ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவார். கோயிலுக்கு போகிறது, விரதம் இருப்பது, ஆலயங்களுக்கு செல்வதில் ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும். ஒரு ஆணோட அமைப்பு ஜாதகத்தில் இருந்த அமைப்பு பெண்ணுக்கு வந்து இது போன்ற ஒரு நாட்டங்கள் அமையும். பெண்களோட கணவரும் இப்படி தான் ஆன்மீகத்திற்காக அதிக பயணங்களை மேற்கொள்வார்கள். அதிகமாக தூர தேசத்தில் போய் அந்த ஊருக்கு போய் அந்த காசி போகிறேன் இல்லைன்னா பத்ரிநாத் போகிறேன், கேதார்நாத் போகிறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆலயங்களுக்கு இந்த பெண்ணுடைய கணவர் செல்வதை அடிக்கடி விரும்புவார். மந்திரங்கள் மீது அதிகமான நம்பிக்கை, மாந்திரிகத்தின் மீது அதிகமான நம்பிக்கை ஜாதகருக்கு உருவாகும். அதானோ பெண்ணோ அப்படினாலும் மந்திரம் மாந்திரிகத்தின் மேல ஒரு ஈடுபாடு உருவாகும். சலன புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் உங்களுடைய கணவர் வந்து ஒரு சின்ன சலன புத்தி அவங்களுக்கு இருக்கும். இதே போல் புகையிலே இருக்கு பார்த்தீங்களா, பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கணவர் வந்து புகையிலை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆவாங்க. ஏதேனும் முறைகள் ஒரு புகையில எடுத்துக்கிறது இல்லைன்னா புகையிலனா சிகரெட்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புயலே போடுவாங்க. புயலே வந்து ஒரு விவசாயம் மாதிரி பண்ணி இன்னமும் பண்ணுறாங்க. அதை தான் வந்து இன்றைக்கு போதைப் பொருளாக மாற்றி விட்டார்கள். ஹேண்ட்ஸு, குட்கா அந்த மாதிரி விஷயங்கள், பான் பராக்கு இந்த மாதிரிலாம் பாக்குகள் இந்த மாதிரி விஷயங்களை போடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும். அதை தேடி சென்று அதை வாங்கி செல்வார்கள். இதே பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு நான்காம் இடத்துல சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில்